நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே. அன்பா
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 37 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரித்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இளையதள அன்பர்களே, வாழ்க்கை உண்பதும் குடிப்பதும் பெண் கொள்வதும் கொடுப்பதும் அல்ல. நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து அனைவரையும் அழித்த போது இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் என்று தொடக்க நூலிலே வாசிக்க கேட்கலாம். உடல் இன்பம் ஒன்றே வாழ்வின் இலக்காக இருந்ததால் பாவம் பெருகியது அன்று மட்டுமல்ல இன்றுதான். ஆன்மீகம் மங்கியது அன்று மட்டுமல்ல இன்னும் தான். சோதோம் குமோரா நெருப்பு தீயால் எரிந்து அழிய காரணமே பாவம்தான். இன்று போல அன்று போல இன்னும் பல சோதோம் குமோராக்கள் நமது மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. பாவத்துக்கு தண்டனை உடனுக்குடனும் உண்டு. உலக முடிவில் மானிட மகன் அரசுரிமையோடு நடுவராக வரும்பொழுது தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படி நடக்கும். லூக்கா 17:30. தண்டனையிலிருந்து தப்புகிற பொருட்டு அங்கும் இங்கு ஓட முடியாது, ஓட வேண்டாம். உயிரை காத்துக்கொள்ள அலைய வேண்டாம். வாழும் போது அன்றாடம் நல்ல செயல்களால் ஆன்மாவை காத்துக்கொள்ளும்படி வாழ்ந்து வாருங்கள். தினமும் பாவத்தை தவிர்த்து இறை உறவில் வாழ்வை அமைத்துக் கொள்ள முயற்சி எடுப்போம்.
இறுதி தீர்ப்பு நாளில் தண்டனைக்கு பயப்பட தேவையில்லை. பாவம் செய்யும் போது ஆன்ம உயிர் செத்து விடுகிறது. நடைபிணமாக அத்தகையோர் அனைவர் அவர்களை சுற்றி கழுகுகள் வட்டமிடுவதால் வாழ்வு இருண்டதாகவே இருக்கும். தண்டனையிலிருந்து தப்பிட வாழும்போதே பாவத்தை தவிர்த்து வாழ்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும் நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டும் இயேசு வரலாற்றிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். நோவாவின் காலத்தில் மக்கள் இறையச்சமின்றி உண்டும் குடித்து வந்தார்கள். லோத்தின் காலத்திலும் இறைவன் கட்டளைகளை மக்கள் மறந்தார்கள். உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அதாவது இந்த உலகின் செயல்பாடுகளிலேயே கவனமாக இருந்தார்கள். ஆனால் விண்ணக வாழ்வுக்குரிய செயல்பாடுகளை மறந்தார்கள் அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு புறக்கணித்தார்கள். எனவே அழிந்தார்கள். எனவே இந்த நாளிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. உண்கிறோம், குடிக்கிறோம், கட்டுகிறோம், நட்டுகிறோம், விற்கிறோம், வாங்குகிறோம், எல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. திருநோய் சாதனங்களை வச்சே இந்த அநியாயங்கள் நடக்குது. திருச்சபைக்குள்ள பற்றி பேசுகிறேன். எனவே பல பாவ சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. திருச்சபையிலும் சமூகத்திலும் சமயத்திலும் அரசியல் வாழ்க்கையிலும் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளிலும் இந்த 21வது நூற்றாண்டிலே பழைய கால தவறுகளையே நாம் மீண்டும் செய்கிறோமா என்று தோன்றுகிறது. நமது காலத்திலும் மக்கள் அலுவலகம் செல்வதிலும் பணம் சம்பாதிப்பதிலும் கடன் வாங்கி வீடு கட்டுவதிலும் வணிகம் செய்வதிலும் பொழுதுபோக்குகள் ஈடுபடுவதிலும் செலவழிக்கும் நேரமும் அக்கறையும் இறைவன் விரும்புகின்ற காரியங்களிலே செலவழிப்பது மிக மிக குறைவு. அப்படி பொது காரியங்களில் ஈடுபட ஆசைப்பட்டாலும் பணி செய்வதற்காக வாழ்வதற்காக விடுவதும் இல்லை. எனவே நோவாவின் காலத்தில் நடைபெற்றது போல லோத்தின் காலத்தில் நடைபெற்றது போல அழிவுக்குரிய செயல்கள் நமக்கும் நடக்கிறது. புதிது புதிதாக தோன்றுகின்ற நோய்கள், உலகம் சூடாகுதல், இல்லைன்னா அதிகம் சூடாகும், இல்லைன்னா பயங்கர குளிர், சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட நிலை. போன வாரம் எல்லாம் டெல்லியில் முன்னால் யார் போகிறான்னு பார்க்க முடியாது. அப்படி தூசி, தண்ணீர் பற்றாக்குறை, சில இடங்களில் தண்ணீர்னால அழிகிறாங்க. எனவே தன்னலமிக்க செயல்களில் மட்டுமே ஈடுபடாது உலகம் உய்வதற்கான செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளின் சாப நம்மை வந்து நெருங்காது. ஆமேன். மன்றாடுவோமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரான ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். கடந்த கால தவறுகளிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவும் இறையச்சமிக்கவர்களாக பிறநல பணிகளில் எம்மை ஈடுபடுத்தி கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறே, உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலை குலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. தீராத தலைவலியால் நிலை குலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே.
முதலே முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன் முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே முட்டு வலி முதுகு வலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன் முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன் நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன் நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன் நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன் பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன் பாசமான தெய்வமே என்னை பாருமே பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன் பாசமான தெய்வமே என்னை பாருமே நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன் நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன் நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன் வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தீர்க்குமே வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன் வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தீர்க்குமே நம்பினே ஆண்டவரே நலம் தாருமே நம்பினே ஆண்டவரே நலம் தாருமே நம்பினே ஆண்டவரே நலம் தாருமே நம்பினே ஆண்டவரே நலம் தாருமே உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென் வா
நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. இருதயமே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.